பேரிங் ரிங் கிளியரன்ஸ் வந்து ஜாஸ்தியாச்சுன்னா பம்போட ஃப்ளோ, பம்போட ப்ரெஷர் ரெண்டும் குறையும். அதே சமயத்தில் பம்போட கன்சியூம் பண்ணுற கரண்ட் அது வந்து ஜாஸ்தியாகும். என்ன நடக்கிறது அப்படின்னா பம்போட எஃபிஷியன்சி வந்து குறைஞ்சி போகிறது, அதனால் ஓவர்லோட் ஆகுது. இப்போது எவ்வளோ வேரிங் ரிங் கிளியரன்ஸ் கம்மி ஆச்சுன்னா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. சப்போஸ் இப்போ வேரிங் ரிங் கிளியரன்ஸ் வந்து 0.5 டயாமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா 100% தாண்டணும், அதாவது 0.5 + 0.5 அப்படின்னா 1 மில்லிமீட்டர் ஆச்சு. இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி நடக்கும். இப்போ 0.5 இருக்குது, அதுக்கு பதிலாக 0.52 ஆயிருக்கு, 0.55 ஆயிருக்கு. இதனால் எதாவது பிரச்சனை வருமானா கண்டிப்பாக வராது. இப்போது எப்போ இது மாதிரி நடக்கும் அப்படின்னிங்கன்னா, இப்போ நார்மலாக ரிஃபைனரியில் நடக்கிற பம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நல்லபடியாக எரெக்ட் பண்ணி கமிஷன் பண்ணி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஓடித்துனா இன்றைக்கி இருக்கிற மெட்டலர்ஜிக்கு குறைஞ்சது 6-7 வருஷத்துக்கு வேரிங் ரிங் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதெல்லாம் சாத்தியம் வந்து ரொம்ப 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 கம்மி. இப்போது இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பல வருஷம் ஓடின பம்ப்பு ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஓடிருக்கு, ஸ்லோவாக அது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற வேரிங் ரிங் கிளியரன்ஸ்லாம் டெட்டரியேட் ஆகும், அப்போ நீங்கள் இந்த மாதிரி சமாச்சாரங்களை பார்க்கலாம். வேரிங் ரிங் கிளியரன்ஸை சரி பண்ணலாம் முடியாது. வேரிங் ரிங் கிளியரன்ஸ் சரி பண்ணணும்னா கழட்டி வேரிங் ரிங்கை தான் நீங்கள் மாற்றணும். இப்போது வேரிங் ரிங்கில் இப்போ எதனால் எஃபிஷியன்சி ட்ராப் ஆகுதுன்னா, வேரிங் ரிங் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நார்மலாக இம்பலர்லேருந்து வெளியில் வர்றது வந்து வெளியில் போகணும். ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து வெளியில் வர்றது வந்து வேரிங் ரிங் கிளியரன்ஸ் வழியாக அந்த கேப் வழியாக சுற்றி திருப்பியும் சக்ஷன் ஐ உள்ளேயே வந்து திருப்பி சுற்றின்ண்டே இருக்கும். இது வந்து இதோட பேர் வந்து ஒரு ரீசர்க்குலேஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு பேஜுக்காக சொல்கிறேன். இப்போது இதில் வந்து 0.5ன்றது ஒரு ஃபிக்ஸட் டிசைன் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ எந்த டைம்லேயும் வந்து இந்த ரீசர்க்குலேஷன் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. இந்த ரீசர்க்குலேஷன்லாம் வச்சு தான் அந்த பம்போட எஃபிஷியன்சி, பம்போட ஃப்ளோ, பம்போட ப்ரெஷர் எல்லாத்தையும் டிசைன் பண்ணி டிசைனர் கொடுக்குறாங்க. இப்போ இந்த கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 100% மேலே இந்த குவான்டிட்டி ஆஃப் ரீசர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பம்ப்லேருந்து நார்மலாக ஒரு 1 கியூபிக் மீட்டர் பரவர் வெளில போகிறது என்ன ஆகும்னா, ஒரு போர்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக உள்ளுக்குள்ளே சுத்த ஆரம்பிக்கும் ரீசர்க்குலேஷன்னால். ஸோ அந்த X-Y போக தான் மிச்சம் இருக்கிறது தான் வெளியில் போகும். அப்போது வெளியில் போகிறது ஒன்று, ப்ளஸ் உள்ளே சுற்றுறது ரெண்டாவது, ரெண்டுத்தையும் கூட்டி வர உண்டான டோட்டல் ஃப்ளோவுக்கு தான் பம்பு கரண்ட் கன்சியூம் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கன்சப்ஷன் ஜாஸ்தியாகுது, வெளில போகிற ஃப்ளோ கம்மியாகுது. சென்ட்ரிஃபியூகல் பம்போட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா, ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ஸோ ப்ரெஷர் கம்மியாகிறதுனாலையும் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் இந்த ப்ரெஷர் கம்மியாக காட்டும், ஆனால் கரண்ட் ஜாஸ்தியாக எடுக்கும். இதெல்லாம் தான் அதனுடைய இண்டிகேஷன். இந்த கிளியரன்ஸ் சார்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏபிஐ 610 டேபிளில் இருக்குது என்ன மினிமம் கிளியரன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணணுன்றது. அதுக்கேற்ற ஆனால் ஒவ்வொரு மேனுஃபேக்சரரும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி மேனுஃபேக்சரிங் கிளியரன்ஸ் வச்சுருக்காங்க, மேனுஃபேக்சரர் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணணும். எப்போ மாற்றணும் அப்படின்னா பியாண்ட் 100%. ஒரு 0.5 தேஞ்சிருக்கு, 0.6 தேஞ்சிருக்கு மாற்றிடலாமன்னா அவசியமே கிடையாது. அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் டிட்டேரியேட் ஆகாது. ஓகே, எனக்கு தெரிஞ்சதை நான் அதில் சொல்லியிருக்கேன்.